கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தம்மை அக்கட்சி பொதுச் செயலாளராக இன்றே அங்கீகரிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மீண்டும் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியின்றி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை இதுவரை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கவில்லை. இதனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தம்மை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் முடிவெடுக்க 10 நாட்கள் தேர்தல் ஆணையம் அவகாசம் கேட்டது. இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றமும் அனுமதி வழங்கியது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு மனு தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கர்நாடகாவில் பாஜக கூட்டணியில் போட்டியிட அதிமுக முயற்சித்த நிலையில் திடீரென கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் அம்மாநில அதிமுக அவைத்தலைவர் அன்பரசனை வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் ஒரு மனுவை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளார். அந்த மனுவில் கர்நாடக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுவிட்டதால் அதிமுக பொதுச் செயலாளராக தம்மை தேர்ந்தெடுத்ததை இன்று அங்கீகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.